தொழில் முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாதம் சாம்பார் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான மெஸ்ஸை எப்படி தொடங்குறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள், லாபம் வரும் வழிமுறைகள், தேவையான மூலதனம், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். நம்ம என்னதான் உணவு சாப்பிட்டாலும் சரி, அதாவது பிரியாணி பரோட்டா என்ன சாப்பிட்டாலும் சரி, மதிய நேரத்தில் சாம்பார் சாதம் சாப்பிடும் போது ஏற்படக்கூடிய திருப்தி வேற எந்த உணவாலையும் கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறிய உணவு தொழில் மெஸ் எப்படி ஆரம்பிக்கிறதுன்றத பார்க்கலாம். முதல்ல தேவையான மூலப்பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கடுத்து லாபம் வரும் வழிமுறைகளையும், மூணாவதா மூலதனம் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மெண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா, சாம்பார் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத தான் கொடுத்துருக்கேன். அதாவது இது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சமையல் அப்படின்ற ஒரு ஃபுட் சேனல் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சமையல் சேனல் இருந்து. ஸோ இந்த கொடுத்துருக்கிற லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன உணவுப் பொருட்கள் நமக்கு தேவை சாம்பார் தயாரிக்கிறது அப்படின்றது கொடுத்துருக்கேன். வெந்தயம், மிளகாய் தூள், பூண்டு, சாம்பார் பவுடர், துவரம் பருப்பு, இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுது. ஸோ வெந்தயம் பார்த்தீங்கன்னா 1 கிராம், மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா 4 கிராம், பூண்டு பார்த்தீங்கன்னா 4 கிராம், அதே மாதிரி சாம்பார் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிராம், இந்த மாதிரி வந்து கிராம் கணக்கில் எடுத்துனுக்கிறேன். ஏன் கிராம் கணக்கில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 மடங்கு தயாரிச்சாலும் சரி, 3 மடங்கு தயாரிச்சாலும் சரி, இல்லை 4 மடங்கு தயாரிச்சாலும் சரி, அந்த டேஸ்ட் அப்படின்றவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கை பக்குவம் அது வந்துட்டு மாறவே மாறாது. ஸோ மாஸ்டர் மாறி போனாலும் அந்த டேஸ்ட் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு ஒரே மாதிரியாக நம்மளால் கொடுக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கான விலையை வந்து நான் கொடுத்துருக்கேன். அதாவது துவரம் பருப்பு வந்து 100 ரூபாய் கிலோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த 150 கிராமுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். 15 ரூபாய் வந்துட்டு செலவாகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நம்ம சாம்பார் தயாரிக்கிறதுக்கு 30 ரூபாய் செலவாகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டாவது நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாதத்தோட வத்தக்குழம்பு கொடுக்க போகிறோம். ஸோ வத்தக்குழம்பு எப்படி செய்யறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் மெட்ராஸ் சமையல் சேனலில் போயிட்டு வத்தக்குழம்பு இன்னும் மெட்ராஸ் சமையல் சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகும். ஸோ இங்கே கிராம் கணக்கில் கொடுத்துக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பூன் கணக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கிராம் கணக்கில் எடுத்துன்னு இருக்குது, கடை போட்டு செய்யும் போது அதுதான் அந்த டேஸ்ட் வந்துட்டு மாறவே மாறாது. ஸோ 1 கிலோவுக்கான விலை இங்கே கொடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் அளவுக்கு தயாரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 21 ரூபாய் செலவாகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரசம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன், மிளகு ரசம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் அதாவது ஒரு 300 ml தயாரிக்கிறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் செலவாகுது. இப்போ இன்னொரு மடங்கு செஞ்சு 21 ரூபாய் செலவாகுது அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு இருக்கும், அதாவது 600 ml. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு செய்யறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ செய்முறையை நீங்கள் ஹோம் குக்கிங் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல்லையே வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 600 ml அளவுக்கு நமக்கு தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 24 ரூபாய் செலவாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீரை கூட்டு, இந்த கீரை கூட்டை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். எது எது எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். 1 கிலோவுக்கான விலையை கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தேவைப்படுற அளவுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 350 கிராம் அளவுக்கு நமக்கு தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா கொட்டைக்கோஸ் கூட்டு எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 335 கிராம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு 24 ரூபாய் 88 பைசா செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் பவுடர் 16 கிராம்னு எடுத்துருப்பேன். வத்த குழம்புல பார்த்தீங்கன்னா குழம்பு பொடி 8 கிராம் அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்க. குழம்பு பொடி தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். சாம்பார் பொடி தயாரிக்கிறதுக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ 1 கிலோ தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 103 ரூபாய் செலவாகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில் நான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அதாவது சாதம் வந்துட்டு 1 கிலோ நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா, அதாவது குக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3000 கிராம் அளவுக்கு, அதாவது 3 கிலோ அளவுக்கு நமக்கு சாதம் கிடைக்கும். அதுக்கு வந்துட்டு 1 கிலோ அரிசி வந்துட்டு 50 ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு. அதே மாதிரி சாம்பாருக்கு 1 லிட்டர் அளவு தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றதும், வெண்ட குழம்பு வந்துட்டு 500 ml தயாரிக்கிறதுக்கு செலவையும், மிளகு ரசம் தயாரிக்கிறதுக்கு 600 ml தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்ன்றதையும், மோர் குழம்பு 600 ml தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்ன்றதையும், ஸோ கீரை கோஸ் இந்த அப்பளம் தயாரிக்கிறதுக்காக எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 213 ரூபாய் நமக்கு செலவாகுது. ஸோ இந்த 3 கிலோ சாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஒரு 8 சாதம் எடுக்கலாம். ஸோ அப்படி 8 சாதம் எடுக்க சொல்ல, ஒரு சாதத்தில் பார்த்தீங்கன்னா 375 கிராம் சாதம் இருக்கும், 130 ml அளவுக்கு குழம்பும், வெண்டக்காய் குழம்பு வந்துட்டு ஒரு 63 ml, மிளகு ரசம் பார்த்தீங்கன்னா ஒரு 75, மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 75, கீரை வந்துட்டு ஒரு 44 கிராம், அதே மாதிரி கோஸ் கூட்டு வந்துட்டு ஒரு 42 கிராம், அப்பளம் பார்த்தீங்கன்னா 1 கிராம். இது எப்படி நம்ம கரெக்டாக எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஒரு கிண்ணம் ஏதாவது ஒரு அளவு வச்சுங்க, அந்த அளவில் போட்டு முதல்ல எடை போட்டு பார்த்துங்க. ஸோ அந்த கிண்ணத்தில் வந்துட்டு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டே தீர்மானிச்சிங்க. ஒரு சாப்பாடு கேட்டாங்கன்னா அந்த கிண்ணம் அளவுக்கு பார்சல் கொடுக்குறதோ இல்லை சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அளவு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது இதில். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு லாபம் வரும் வழிமுறைகளை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எவ்வளோ பொருட்களை விற்றா நம்ம லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் இயங்க முடியும், ஷாப்பை நடத்த முடியும் அப்படின்றத வந்து இந்த ஷீட்டில் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த ஷீட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த ஷீட்டை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸை பார்த்துட்டு, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சாதம் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்பர் ஆஃப் யூனிட் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதாவது 1 யூனிட் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணாங்கன்னா 8
சாதம் கிடைக்கும். அதுதான் நம்ம கடைசியாக பார்த்தோம். அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா 210 ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ 210 ரூபாய் 8 சாதம் தயாரிக்கிறதுக்கு செலவாகுது. இதில் 20 ரூபா பார்த்தீங்கன்னா எல்பிஜி காஸ்ட் ஆகுது. அதாவது நீங்கள் விறகா இருந்தாலும் சரி இல்லை எல்பிஜியாக இருந்தாலும் சரி அவ்வளோதான் செலவாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் 400 ரூபா, ரெண்ட் 100 ரூபா, டிரான்ஸ்போர்ட் 100 ரூபா, ட்ரிங்கிங் வாட்டர் ஒரு 30 ரூபா, மொத்தம் சேர்த்து 630 ரூபா செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ். நம்ம எவ்வளோ விற்றாலும் சரி இல்லை விற்கலனாலும் சரி இந்த செலவை வந்துட்டு நம்ம தாங்கி தான் ஆகணும், அதாவது கொடுத்து ஆகணும். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா விற்கிற விலையை வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு சாப்பாடு வந்துட்டு 50 ரூபாய் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு யூனிட் அளவுக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா, அதாவது 8 சாதம் நம்ம விற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 466 ரூபாய் நமக்கு நஷ்டத்தில் இருக்குது. அதாவது 8 சாதம் தான் நம்மளால் விற்க முடியும் அப்படின்னா 466 ரூபாய் நஷ்டம் இருக்குது. ஸோ இப்போ பிரேக் இவனை கண்டுபிடிக்கலாம் வாங்க. 2 யூனிட் நம்ம விற்கிது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா 16 சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 302 ரூபாய் நஷ்டம் வருது. அடுத்து 3 யூனிட் 24 சாதம் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 138 ரூபாய் அப்பவும் நஷ்டத்தில் தான் இருக்குது. ஸோ ஒரு 4 சாதம் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன், அதாவது இந்த செலவு எல்லாமே நம்ம ஈடுகட்டிட்டோம், அது ஈடுகட்டிட்டு 26 ரூபாய் நமக்கு லாபம் வந்திருக்குது. அதாவது 32 சாதம் நம்ம விற்கும்போது. ஸோ இப்போது 5 சாதம் நம்ம விற்க, அதாவது 5 யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்னா 40 சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 190 ரூபாய் நமக்கு லாபம் பண்ணிக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 சாதம் ஒரு 48 பேருக்கு நம்ம சாப்பாடு நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 354 ரூபாய் நமக்கு லாபமாக கிடைக்குது. ஸோ ஒரு 7 சாதம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 சாதத்துக்கு வந்துட்டு நமக்கு 518 ரூபாய் லாபமாக கிடைக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட், அதாவது ஒரு 80 சாதம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 1010 ரூபாய் நமக்கு லாபமாக கிடைக்கும். 80 பேருக்கு நம்ம சாப்பாடு வந்துட்டு சுலபமாக வந்துட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு மெஸ்ஸு நம்ம நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா இதை வந்துட்டு ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ரொம்ப பரபரப்பாக இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். 15 யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்னா 120 சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1830 ரூபாய் வந்துட்டு நமக்கு லாபமாக கிடைக்குது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 160 பேர் வந்துட்டு சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 2650 ரூபாய் வந்துட்டு நமக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு லாபம் கிடைக்கிறது 3 விதமான காரணிகளை வந்துட்டு தீர்மானித்து இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம விற்கிற விலையை வந்துட்டு 50 ரூபாய் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்குது. சில இடத்துல 60 ரூபானும் கொடுக்குறாங்க, சில இடத்துல 70 ரூபானும் கொடுக்குறாங்க. சாப்பாடோட தரத்தை பொறுத்து தான் அந்த விலை வந்துட்டு நிர்ணயிக்கப்படுது. அதே மாதிரி என்விரான்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அப்பயும் வந்துட்டு நம்ம விலையை வந்துட்டு தீர்மானிக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம உணவோட தரம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கு வந்துட்டு 8 சாதம் அப்படின்ற மாதிரி சொன்னேன், இது கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும். ஒரே ஒரு சாதம் குறைஞ்சிச்சுன்னா கூட நம்மளோட பார்த்தீங்கன்னா ஒரு நஷ்டத்தை வந்து அதிகப்படுத்தினோம். உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், ஒரு 4 யூனிட் நம்ம விற்றோங்கன்னா நமக்கு லாபம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னேன், அதாவது பிரேக் ஈவனை ரீச் பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை நம்ம ஒரு 7 சாதம் மட்டும் தான் நம்ம எடுக்குது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா பாருங்கள், நம்மளோட நஷ்டம் பார்த்தீங்கன்னா இன்னும் 174 ரூபாயிலே இருக்குது. அதாவது 4 யூனிட் நம்ம விற்று கூட நம்மளால் வந்துட்டு பிரேக் ஈவனுக்குள்ளே வர முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 யூனிட் நம்ம விற்கும் போது மட்டும் தான் நம்மளால் பிரேக் ஒன்றுக்குள்ளே வருது. ஸோ இந்த 8 சாதம் எடுக்கிறது அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டு கடைப்பிடிக்கணும். ஸோ ஒன்று வந்துட்டு விலை, இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் கிடைக்கிறது, மூணாவது பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்கள் நம்ம வாங்குறது வந்து ஹோல்சேல் டீலர்கிட்ட நம்ம போயிட்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கடையில் வாங்குறத விட ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் 20 ரூபாய் வந்துட்டு குறைவாக கிடைக்கும். ஸோ அதையே வந்துட்டு லாபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நிறைய கேம் வந்துட்டு ப்ளே பண்ணலாம். அதாவது நம்ம இப்போ 2 கூட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. ஸோ 2 கூட்டு இல்லாமல் 1 கூட்டு வைக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எளிமையாக கிடைக்கிற காய்கறிகளை வந்துட்டு பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட லாபம் வந்துட்டு அதிகமாகும். ஆனால் எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற சாப்பாடோட தரம் மட்டும் குறைஞ்சிடக்கூடாது, அதில் மட்டும் நம்ம கண்ணும் கருத்துமாக இருந்து பார்த்துக்கணும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 60 ரூபாய் ரேட்டுக்கு நம்மளால் சாதம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அதே சாதத்தை நம்ம கொடுக்குற டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா அதிகம், அதே மாதிரி நம்மளோட தரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சாதம் 60 ரூபான்னு விற்கும்போது பார்த்தீங்கன்னா 386 ரூபாய் நஷ்டத்தில் இருக்குது. ஸோ நம்ம முன்ன பார்த்தீங்கன்னா 4 யூனிட் விற்க வேண்டியதாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா ஒரு 24 சாதத்திலே நமக்கு 102 ரூபாய் லாபம் வந்துடுது. ஸோ ஒரு 5 யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா ஒரு 40 சாதத்துக்கே நமக்கு 590 ரூபாய் லாபம் வந்துடுது. ஸோ ஒரு 10 யூனிட் ஒரு 80 சாதம் நம்ம விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 1810 ரூபாய் நமக்கு லாபமாக கிடைச்சிடுது. ஸோ இதில் இருக்கிற மிகப்பெரிய இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சாப்பாடை ரெடி பண்ணி வச்சிடறோம், ஒரு நாள் இருக்கிற மாதிரி வியாபாரம் வந்துட்டு இன்னொரு நாள் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எண்ணெய் டெய்லி வந்துட்டு நம்ம ஒரே அளவை வந்துட்டு கொடுக்குற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் தான் நம்மளோட லாபம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 7 யூனிட் நம்ம விற்கிறது மூலமாக, அதாவது ஒரு 56 சாதம் கொடுக்கறது மூலமாக நமக்கு 1078 ரூபாய் லாபம் வருது அப்படின்னா நம்ம அதிலேயே நிற்கலாம். அதாவது நம்ம பிஸ்னஸ் வந்துட்டு நம்ம தேடி வர்ற வாடிக்கையாளர்களோட அளவு வந்துட்டு அதிகரிக்கிற வரைக்கும்
நம்ம இதே 7 யூனிட் மட்டுமே நம்ம சாதம் வந்துட்டு வடிச்சு எடுத்து கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 50 சாதம் வந்து ரெகுலர் கஸ்டமரே கிடச்சிடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான அதாவது மீந்து போகுது அப்படின்ற ஒரு பிரச்சனையே இல்லாமல் போயிடும். ஸோ இதில் மட்டும் நம்ம கண்ணு கருத்தமாக இருந்து பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட். ஸோ அடுத்து மூலதனம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம கடை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதாக வரும். கேஸ்க்கு ஒரு 10,000 ரூபாய், சாமான்கள் ஒரு 21,235 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 1,31,235 ரூபாய் வந்துட்டு செலவாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட் சைட் ஷாப்னா நம்ம வண்டியில் மாறி கூட செய்யலாம். ஸோ அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் மட்டும் செலவாகும். ஸோ ஒரு டோட்டலாக ஒரு 31,000 ரூபாய் இருந்தால் போதும். வேறு கடையோட முன்பக்கம் ஏதாவது இடம் காலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு அட்வான்ஸும் அந்த கியாஸுக்கும் அந்த சாமான்களுக்கும் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ சாமான்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன சாமான்கள் தேவை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். வெயிங் ஸ்கேல், ஸ்டாண்டர்ட் வெயிங் ஸ்கேல், மிக்சர் கிரைண்டரு, கரண்டி, சாம்பார் பாத்திரம், இந்த குக் பண்ண ஐட்டங்களெல்லாம் பாதுகாத்து வைக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுது. ஒரு 40,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக மொத்தமாக எவ்வளோ தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதை மட்டும் பொறுத்துங்க. அதாவது இந்த 40,000 ரூபாய் வந்துட்டு இந்த இடத்துல வந்திருக்கணும் சாமான்கள் அப்படின்ற இதில். ஸோ ஒரு 19,000 ரூபாய் கம்மியாகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,31,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்குது. ஸோ இதில் ஒரு 20,000 ரூபாய் சேர்த்துக்கணுன்னா 1,51,000 ரூபாய் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். ஸோ அதே மாதிரி ரோட் சைட் ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 51,000 ரூபாய் தேவைப்படும். வேறு கடையோட முன்பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 71,000 ரூபாய் தேவைப்படும். ஸோ அந்த 20,000 ரூபாய் வந்துட்டு சாமான்கள் இதில் வந்துட்டு நம்ம விடுபட்டுக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு அது அக்யூரேட்டானது இல்லை. நீங்கள் இன்னும் சாமான்கள் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா வாங்க வேண்டியதாக இருக்கும், இல்லை குறைவாக கூட உங்களுக்கு இது தேவைப்படும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.